கண்ணீரின் பாதைகள் வந்து நமக்கு சில சமயம் வருத்தத்தை கொடுக்கிறது. ஆனால் கண்ணீரின் பாதை முடிவு தேவன் மீது நமக்கு வைத்திருக்கிற அன்பும் பரிவும் அவர் மீது வைத்திருக்கிற ஆசையும் அதிகமாய் கொண்டு வரும்போது அந்த கண்ணீர் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவை பலப்படுத்துகிறது. ஏன்னா அவர் நம்முடைய கண்ணீரை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், நாம் போகும் பாதைகளை அறிந்திருக்கிறார். நான் பரலோக ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறேன். எது நடந்தாலும், எதிர்ப்புகள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் தேவனுடைய மகிமை காணப்படுகிறது. எதிர்ப்புகளே இல்லாமல் நடந்தாலும் அதன் மத்தியிலும் தேவனுடைய கரங்கள் காணப்படுகிறது. எதுவாய் இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறவர் அவர் ஒருவர்தான். எந்த சம்பவமாயிருந்தாலும் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. சில சமயத்துல எதிர்ப்புகளும் தடைகளும் ஆண்டவருடைய நாமத்தை இந்த உலகத்துக்கு சொல்லுகிறது. திவ்ய காட்சிகள் என்ன? திவ்ய காட்சிகள் வந்து இந்த எதிர்ப்புகளின் மத்தியிலும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக நின்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். அதுதான் திவ்யம், உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான், அதுதான் திவ்யம். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும், பயமுறுத்துதல்கள் வரும்போதும், பயங்கரமான காரியங்கள் அந்த கடிதங்கள் வரும்போதும் நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆசீர்வாதங்கள் பொழிந்து கொண்டே இருக்கிறது. தேவன் வந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. சாலமோனுக்கு வந்து சமாதானத்தை தவிர வேற எதுவும் இல்லை. ரொம்ப ரொம்ப குறைவான அளவிற்கு அவனுக்கு பிரச்சனை இருந்தது. ஆனா அதனுடைய விளைவு என்னாச்சு பாருங்க, அவனுடைய தேவ அன்பு கீழே போய்கிட்டே இருந்தது, அது வளரல, அவனுடைய விசுவாசம் வளரல. கடைசியில பரிதாபமாய் அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று பார்க்கும். ஆனால் நெகேமியாவுடைய வாழ்க்கை எப்படி மேல போய்கிட்டே இருந்தது பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவனுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருந்தது. அவன் கவர்னர் ஆனா பவர் இருந்தது. காரியத்தை செய்து முடித்தான். காரியத்தை செஞ்சு முடிச்ச உடனே அந்த அலங்கத்தின் வாசல்களிலே போய் அந்த அலங்கம் எல்லாம் நன்றாக கட்டி முடிக்கும், நான் கட்டிய அலங்கம் அல்லவா என்ற பெருமை அவனுடைய இதயத்திலே வரவில்லை. தேவன் மீது பற்றுதல் அதிகமாய் வந்தது. ஏன்? அந்த அலங்கங்கள் கண்ணீரினால் கட்டப்பட்டது. நான் நிறைய நேரம் என்னுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன், நிறைய கம்ஃபர்ட் வரும்போது இருக்கும் தேவ சந்தோஷத்தை விட பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் போது எனக்கு இருக்கிற சந்தோஷம் அதிகமா இருக்கிறதை நான் பார்த்திருக்கேன். இது என்ன காரணம் இருக்கு? என்ன காரணம் என்றால், அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் இதற்கெல்லாம் அதிகமாய் பலனை என்னுடைய வாழ்க்கையில கொடுப்பார் என்ற நம்பிக்கை. அது ரொம்ப வந்து அது வந்து உண்மை என்பது அந்த அந்த காரியம் என்னுடைய இதயத்திலே வரும்போது என் இதயம் சந்தோஷத்தினாலே பொங்குகிறது. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததுனாலே உடைய வசனங்களை தியானிக்க கிருபை செய்கிறே. அண்டவரை தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. திருமறையின் திவ்ய காட்சிகளிலே நாம் நெகேமியாவின் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நான் அடிக்கடி சொல்வது மாதிரி, நாம் வாசிக்கும் சம்பவங்கள் திவ்யமாயிருப்பதில்லை அநேக நேரங்களிலே. நான் இன்றைக்கு காலையிலே சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது நடந்த காரியங்களையும் அவனுடைய வாழ்க்கையடைத்த காரியங்களையும் பார்த்தேன். அது ரொம்ப திவ்யமாயிருந்தது, எல்லாமே பாசிட்டிவ். ஆனால் நாம் வேற தாவீதுடைய வாழ்க்கையோ சரி, நெகேமியாவுடைய வாழ்க்கையோ சரி, போராட்டங்கள் நிறைந்ததாய் இருக்கிறது. இந்த போராட்டங்கள் நம்ம பார்க்கும் போது, அதை நம்ம படிக்கும் போது, ஒருவேளை நம்மை வந்து அந்த நெகேமியாவுடைய அந்த இடத்திலே வைத்து பார்க்கும் போது நமக்கு பயம் உண்டாகும். ஏன்னா இந்த மாதிரி எதிர்ப்புகள், இந்த மாதிரி தடைகள் மத்தியிலே அவன் ஒரு பெரிய வேலையை செய்வதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறான். நான் இந்த உதாரணத்தை அடிக்கடி நான் சொல்லுவேன். ஒரு பெரிய கதீட்ரலை கட்டி கொண்டிருந்தார்களாம் லண்டன்
கதீட்ரலை கட்டும் போது ஒரு சிறு பையன் என்ன செய்து கொண்டானா, அந்த இடங்களை தூய்மை செய்து கொண்டிருந்தானாம். ஆட்கள் வேலை செய்கிற இடங்களிலே இந்த கற்கள் இந்த மாதிரி எல்லாம் பெருக்கிக்கிட்டு இருந்தானாம். அப்போ அந்த நகரத்து மேயர் இந்த வேலை எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வந்தபோது ரொம்ப இந்த சிறு பையன் வந்து இதை செய்யறான் அவருடைய இதயத்திலே கருணை பொங்கியது. அவனை பார்த்து, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் மகனே என்று கேட்டாராம். உடனே அந்த பையன் வந்து அதுக்கு பதில் சொன்னானாம், நான் தேவாலயத்தை கட்டி கொண்டிருக்கிறேன், கதீட்ரலை கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். அலங்கத்தை கட்டுகிறானா நெகேமியா, இல்லை ஆலயத்தை கட்டுகிறானா? ஆலயத்தை கட்டுகிற அந்த கட்டிடத்தை கட்டுகிறானா, இல்லை பரலோக ராஜ்யத்தை கட்டுகிறானா? இதுதான் வந்து இந்த கேள்வி நம்ம வந்து ஒவ்வொருவரும் பேசணும். அதாவது இப்ப நம்ம எல்லாரும் பைபிள் ஸ்டடியை உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய இதயத்திலே நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று நமக்கு அந்த கேள்வி வந்ததுன்னா என்ன தெரியுமா பேசணும், நான் வேதத்தின் அந்த பைபிள் ஸ்டடியை கவனித்துக் கொண்டு இருக்கிறேன். இதுவும் உண்மைதான், ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் பரலோக ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறேன். இதுதான் நம்ம நம்முடைய இதயத்திலிருந்து வெளிவரணும். அந்த சிறு பையன் சொன்னது மாதிரி உயர்வான ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது, அது சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிக்கும் நடக்கும் போது சமாதானமாகவும் இருக்கலாம், அதே ஆலயத்தை பழுது பார்த்து கொண்டிருந்த நெகேமியாவுக்கு நடந்த காரியமும் நடக்கலாம். அதனால ஒரு காரியம் வந்து தேவனுடைய கரம் இருந்தது, இன்னொரு காரியத்திலே தேவனுடைய கரம் இல்லை என்று அர்த்தம் அல்ல. எது நடந்தாலும், எதிர்ப்புகள் இருந்தாலும், அதன் மத்தியிலும் தேவனுடைய மகிமை காணப்படுகிறது. எதிர்ப்புகளே இல்லாமல் நடந்தாலும் அதன் மத்தியிலும் தேவனுடைய கரங்கள் காணப்படுகிறது. எதுவாய் இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர்தான். எந்த சம்பவமாயிருந்தாலும் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. சில சமயத்திலே எதிர்ப்புகளும் தடைகளும் ஆண்டவருடைய நாமத்தை இந்த உலகத்துக்கு சொல்லுகிறது. திவ்யம் என்பது என்ன? தேவ மகிமையை இந்த உலகத்திற்கு நாம் காண்பிப்பது. அது எதிர்ப்புகள் மூலமாகவும் வரலாம், சமாதானத்தின் மூலமாகவும் வரலாம். இந்த இடத்துல நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரு எதிர்ப்பு இன்னொரு எதிர்ப்பு, இன்னொரு எதிர்ப்பு இன்னொரு எதிர்ப்பு, மாறி 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 வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப உச்சகட்டமான எதிர்ப்பு. நம்ம அதுக்கு ஆதாரமாக நெகேமியாவின் புத்தகம் 6வது அதிகாரம் யாராவது ஒருவர் வாசியுங்கள். முழு அதிகாரமும், நான் அலங்கத்தை கட்டி கொடுத்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனே பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி கொடுத்து அனுப்பினேன். 5ஆம் தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அதிலே, நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும், அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும், இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும், யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது. கஷ்மூவும் அப்படி சொல்லுகிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக
நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும். மெகதாபெயேலின் குமாரனாகிய செலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும், தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கும் முகாந்திரம் உண்டாகிறதற்கும் அவனுக்கு கை கூலி கொடுத்திருந்தார்கள் என் தேவனே. தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நபதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25 தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவினிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருந்தது. அவன் ஆராகின் குமாரனாகிய செகனியாவுக்கு மருமகனாயிருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகனன் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாரத்தியை விவாகம் பண்ணியிருந்தபடியினாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள். அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான் என்பது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திவ்ய காட்சிகள் என்ன, திவ்ய காட்சிகள் வந்து இந்த எதிர்ப்புகளின் மத்தியிலும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக நின்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான், அதுதான் திவ்யம். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும், பயமுறுத்துதல்கள் வரும்போதும், பயங்கரமான காரியங்கள் வந்து கடிதங்கள் வரும்போதும் நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் பொழிந்து கொண்டே இருக்கிறது. தேவன் வந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணும் காரியங்கள் ஒன்று, இந்த உலகத்துல நம்முடைய இதயம் தேவன் எவ்வளவாய் நம் மீது பிரியமாயிருக்கிறார் என்பதும் ஒன்று. இது ரெண்டும் மாறி மாறி நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்முடைய இதயம் வந்து சில சமயம் என்ன ஆகுதுன்னா, இந்த பிரச்சனைகள் மத்தியிலே தேவனுடைய மகிமையை தரிசிப்பது, அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக அதிகமாக தேவனுடைய மகிமை அதிகமாய் நமக்கு கொடுக்கப்படுவதனாலே நம்ம அவர் மீது கொண்டிருக்கிற அன்பு அதிகமாய் மாறிவிடுகிறது. எப்படி வந்து அதிகமாய் மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த பெண் இயேசுவினிடத்திலே அதிகமாய் அன்பு கூர்ந்தாலோ, நன்றாக கவனி, ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக அற்புதமாக புதிய ஏற்பாட்டிலே அதை சொல்லுகிறார். ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கிறார். விருந்துக்கு போயிருக்கும் போது அந்த வீட்டின் தலைவன் அவரை அழைத்தவன் அவரை சரியாய் வந்து அவன் வந்து வரவேற்கவில்லை. ஏன்,
ஏன் வந்து ஆண்டவருக்கு அவன் ஒரு விருந்தினருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை எல்லாம் கொடுத்து அவன் கூப்பிடவில்லை. அந்த காலத்துல வந்து அவர்கள் வரும்போது தண்ணீரை கொடுத்து அவங்க நம்ம ஊர்ல கூட வந்து புழுதியிலே நடந்து வருபவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பார்கள். அவங்க கால்களை வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கைகளை வந்து சுத்தம் பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பார்கள். நான் பார்த்திருக்கிறேன், புழுதியிலே நடந்து வருபவர்களுக்கு கால்களிலே அந்த அன்கம்ஃபர்ட் இருக்கும் என்று சொல்லி கால்களுக்கு அந்த தண்ணீரை கொடுத்து அவர்கள் கால்களை சுத்தம் செய்து வீட்டுக்குள் வர கூப்பிடுவாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு சாதாரணமான விருந்தினர்களுக்கு அந்த வீட்டின் தலைவன், அது சில பேர் வேலைக்காரர்கள் வைத்திருப்பார்கள், சில பேர் அடிமைகளை வைத்திருப்பார்கள், சில பேர் வீட்டின் தலைவனையும் வந்து அதெல்லாம் செய்வான். ரொம்ப அந்த உயர்ந்த விருந்தினர் என்றால் அதெல்லாம் செய்வான். ஆனால் ஆண்டவருக்கு இதெல்லாம் அவங்க செய்யவே இல்லை, அவருடைய சீடர்களுக்கும் செய்யவில்லை. அதாவது வேண்டா வெறுப்பாய் அழைக்கப்பட்டார்கள் இல்லையா, அதாவது மகிமை அதிகம் பொருந்தியவராய் அவர் அழைக்கப்படாமல் சாதாரணமானவராய் அழைக்கப்பட்டார். ஆனால் அந்த வீட்டிலே அந்த தைலத்தை உடைத்து ஊற்றின ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கை மோசமானதா இருந்தது, இயேசு எல்லாவற்றையும் மன்னித்திருந்தார், அதை அந்த நெஞ்சில வந்து அந்த அந்த மன்னிப்பின் அந்த நன்றி இருந்ததினாலே அவர் கண்ணீரை ஆண்டவருடைய பாதத்திலே சிந்தி தன் தலைமயிரினாலே அவருடைய பாதத்தை துடைத்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய இதயம், அவருடைய இதயம் நெகிழ்ந்தது. எவ்வளவு அற்புதமாய் அதை சொல்றாரு பாருங்க. இவள் செய்தது எல்லா இடத்திலும் பேசப்படும் இல்லையா, நாம பேசுறோம் இப்போ. அது ஒரு சாதாரண விஷயம், இதயத்திலே மிகுந்த அன்போடு கொடுக்கப்பட்டதினாலே அசாதாரணமான விஷயமாய் மாறிவிட்டது. எல்லாரும் வந்து வாங்க 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 என்று அழைத்து ஒருவரை உட்கார வைத்து அவர்களுக்கு மகிமை கொடுப்பது எல்லாரும் செய்வாங்க இல்லையா. அவ்வளவாய் மகிமை கொடுத்து அழைக்கப்படாதவரை, சாதாரணமாய் அழைக்கப்பட்டவரை அசாதாரணமாய் அந்த பெண் வந்து எல்லாருக்கும் முன்பாய் அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்றால் அது அசாதாரணமான அன்பின் வெளிப்பாடாய் இருக்கிறது. அதே மாதிரிதான் தேவன் பல்வேறு எதிர்ப்புகளின் மத்தியிலே அதிகமாய் அதிகமாய் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ரட்சிப்பை காண்பிக்கும் போது, அதிகமாய் காண்பிக்கும் போது, அதிகமாய் நம்மை ஆதரிக்கும் போது, அதிகமாய் மகிமைகளை நமக்கு கொடுக்கும் போது, அதிகமாய் உதவிகளை செய்யும் போது, அதிகமாய் விடுவிக்கும் போது அவருடைய நாமம் நம்முடைய இதயத்திலே மகிமைப்படுகிறது. நம்முடைய அன்பு அவர் மேல அதிகமாய் சொன்னேன், சாலமோனுக்கு வந்து சமாதானத்தை தவிர வேற எதுவும் இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவான அளவிற்கு அவனுக்கு பிரச்சனை இருந்தது. ஆனா அதனுடைய விளைவு என்னாச்சு பாருங்க, அவனுடைய தேவ அன்பு கீழே போய்கிட்டே இருந்தது, அது வளரல, அவனுடைய விசுவாசம் வளரல, கடைசியில பரிதாபமாய் அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று பார்க்கும். ஆனால் நெகிழ்வுடைய வாழ்க்கை எப்படி மேல போய்கிட்டே இருந்தது பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவனுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருந்தது. அவன் கவர்னர் ஆனா பவர் இருந்தது, காரியத்தை செய்து முடித்தான். காரியத்தை செஞ்சு முடிச்ச உடனே அந்த அலங்கத்தின் வாசல்களிலே போய் அந்த அலங்கம் எல்லாம் நன்றாக கட்டி முடிக்கும், நான் கட்டிய அலங்கம் அல்லவா என்ற பெருமை அவனுடைய இதயத்திலே வரவில்லை. தேவன் மீது பற்றுதல் அதிகமாய் வந்தது. ஏன், அந்த அலங்கங்கள் கண்ணீரினால் கட்டப்பட்டது. கண்ணீரின் பாதைகள் வந்து நமக்கு சில சமயம் வருத்தத்தை கொடுக்கிறது, ஆனால் கண்ணீரின் பாதை முடிவு தேவன் மீது நமக்கு வைத்திருக்கிற அன்பும் பரிவும் அவர் மீது வைத்திருக்கிற ஆசையும் அதிகமாய் கொண்டு வரும்போது அந்த கண்ணீர் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவை பலப்படுத்துகிறது. ஏன்னா அவர் நம்முடைய கண்ணீரை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், நாம் போகும் பாதைகளை அறிந்திருக்கிறார். சில சமயம் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, சில சமயம் தனியா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், நமக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாது, எப்படி முடிய போகிறது என்று தெரியாது, கண்களிலே கண்ணீர், இதயத்திலே வேதனை, பாரம் எல்லாவற்றோடு உட்கார்ந்து அவருடைய வசனத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ
அவருடைய வசனம் நமக்கு ஆறுதல் செய்கிறது. இந்த உலகத்தை வந்து ஒரு வார்த்தையினாலே படைத்த, இந்த பிரபஞ்சங்களை படைத்த தேவன் மத்தியிலே உட்கார்ந்து ஒரு நண்பனை மாதிரி, ஒரு அப்பா மாதிரி நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த மாதிரி ஒருவேளை நெகேமியா நினைச்சிருப்பான், இவ்வளோ பிரச்சனை எனக்கு வந்து கொண்டே இருந்தது. பாருங்க, பிலீவர்ஸ், தீர்க்க தரிசிகள் தொட்டு வாங்கிக்கிட்டு வந்து திட்டுறாங்க பாருங்க, அவனுக்கு வேதனை உண்டாக்குறாங்க, பயமுறுத்துறாங்க, அது நடக்க போகுது, இது நடக்க போகுது, ராஜா உன்னை கொலை செய்ய போறான், இது செஞ்சுட்டே இல்லை, இதுக்காக உனக்கு இது பண்ண போகுது, இது சரியானபடியா நடக்கல, என்னென்னமோ சொல்றாங்க. அதாவது அவன் ரொம்ப ஒரு வசனம் வந்து நம்ம அதிகமா யோசிக்க வேண்டும், என்னை போல் மனிதன் ஓடி போவானோ, அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். ஏன் என்னை போல மனிதன் ஏன் ஓடக்கூடாது? எல்லாரும் பயப்படுறாங்க, நீ ஏன் பயப்பட மாட்டேங்கிற? ஏன் நான் பயப்பட மாட்டேன்னா, அவர் என்னை பாதுகாக்கிறதுனாலே, அவருடைய கொடி என் மீது பறக்கிறதுனாலே, இந்த மாதிரி எல்லாம் பயமுறுத்துறதுனால நான் பயந்துட மாட்டேன். ஏனென்றால் நான் அவருடைய காரியத்தை செய்யறேன். பேச்சுவார்த்தைக்கு வாங்க, பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, நான் ஏன் பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது? ஏன் பேச்சுவார்த்தைக்கு நான் வரமாட்டேன்னா, நான் மிகப்பெரிய வேலையை செய்கிறேன், என்னுடைய நேரம் வந்து ரொம்ப விலையேறப்பட்டது, இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ், என்னுடைய நேரத்துக்கெல்லாம் நீங்க விலை கொடுக்க முடியாது, அது தேவனுடைய காரியத்திற்காக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தேவனுடைய ஆலயத்தை, அந்த கட்டுமான பணியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய அவர்லி டேட்டா விலையேற பெற்றது. எல்லாரும் வந்து காணிக்கை போட்டுக் கொண்டிருந்தார்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னாடி அவர் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார். தங்க தாம்பாளத்துல தன்னுடைய காணிக்கைலாம் ஏந்தி வந்து எல்லாருக்கும் முன்னாடி பெருமை. ஏன்னா அந்த மாதிரி காணிக்கை போடுகிறவர்களை பார்த்திருக்கிறேன், ஆலயங்களிலே தங்களுடைய பணத்தின் மேன்மையை காட்டி நிறைய எல்லாருக்கும் முன்பாக எடுத்து கொடுப்பார்கள். அப்படியெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி பெரிய வசதியானவர்கள் நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஒரே ஒரு ஏழை நடப்பதற்கே அவளால் முடியவில்லை, தன்னுடைய வாழ்க்கையிலே ஜீவாதாரம் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சோண்டு காசு வச்சிருக்கான், அதை எடுத்து அந்த உண்டியலிலே போடுவதை தேவன் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார், அவருடைய பார்வை பார்க்கிறார். அவருடைய பார்வை, ஆகார் சொல்வாள், என்னை காண்கின்ற தேவன், அவருடைய கண்கள் அதை பார்க்கிறது. எல்லாரையும் பார்க்குது, உங்களை பார்க்குது, எங்களை பார்க்குது, அவருடைய கண்கள் அந்த பெண்மணியை பார்க்கிறது. அப்போ அவர் சொல்கிறார், தந்தைய எல்லாருக்கும் சொல்றாரு, அவரை கேட்கிறவர்களுக்கு சொல்றாரு, நமக்கு இப்ப சொல்றாரு, இந்த பெண் இவள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, தன்னுடைய ஜீவனுக்கு உண்டாய் வைத்திருந்ததை அவள் போட்டு விட்டாள். இப்ப போட்டாங்க இல்லையா, நிறைய வசதியானவர்கள் பணம் போட்டாங்கல்ல, இவங்க எல்லார் போட்டதை விட அதிகமாய் இவள் வந்து எனக்கு கொடுத்தா, ஆண்டவருக்கு கொடுத்தா என்று சொன்னான். நெகேமியா அதிகம் கட்டினானா, சாலமோன் அதிகமாய் கட்டினானா? நீங்களே, நான் உங்களுக்கு முன்பாக அந்த கேள்வியை வைக்கிறேன், நீங்களே சொல்லுங்க. நெகேமியா அதிகமாய் கட்டினானா, சாலமோன் அதிகமாய் கட்டினானா? நீங்க எல்லாரும் நிச்சயமா சொல்லுவீங்க, ஆண்டவருடைய சொன்ன அந்த ஓமையை வைத்து நெகேமியாதான் அதிகமாய் கட்டினான் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீட்டின் தலைவன் பெரிய விருந்து காய்ச்சம் பண்ணினா, நிறைய பணம் செலவு பண்ணா, நிறைய பேரை கூப்பிட்டான், ஆண்டவரையும் கூப்பிட்டிருந்தான், அவருடைய சீடர்களையும் அழைத்திருந்தான். அவன் அதிகம் செய்தானா, இல்ல அந்த தைலத்தை எடுத்து ஆண்டவருடைய காலிலே ஊற்றி அதை அவருடைய கால்களை சுத்தம் செய்தாலே அவன் அதிகமாய் செய்தானா இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் அவருடைய ஊழியத்தை செய்கிறோமோ, அந்த அளவிற்கு அந்த ஊழியத்தின் பலன் அதிகமாய் இருக்கிறது, நம்முடைய அன்பின் பலன் அதிகமாய் இருக்கிறது. சில வறிய வீடுகளிலே நான் பார்த்திருக்கிறேன், அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து சமைப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது, ஆனா பிள்ளைங்க வாய் நிறைய சாப்பிடும், அதனால என்ன செய்வாங்க, இருக்கிற அந்த சமையல் செய்த காரியங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு தம் பேசாம இருந்துருவாங்க. ஒருவேளை அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாதா இருக்கும், அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அம்மா தன்னை வருத்தி கொண்டு
எவ்வளவோ பிரச்சனைகளின் மத்தியிலும் தனக்காக இந்த உணவை தியாகத்தோடு கொடுத்தால் என்றால் அந்த பிள்ளைங்களுடைய நெஞ்சில எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு ஃபுட் ப்ரொவைடர் மாதிரியா ட்ரீட் பண்ணுவாங்க? இல்ல. எங்க அப்பா வந்து அடிக்கடி நான் சின்ன வயசா இருக்கும்போது அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம வந்துச்சுன்னா இப்படி சொல்லுவாரு, நான் ஊருக்கு போய் எங்க அம்மா கிட்ட சாப்பிடணும், எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாரு. ஏன்? ஏனென்றால் தாயின் அன்பு தியாகத்தோடு கலந்திருக்கிறது. தாயின் அன்பு பல்வேறு தடைகள் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அந்த உணவை கொடுக்க வேண்டும், அந்த பிள்ளைகளை நல்லபடியாய் வளர்க்க வேண்டும் என்பதை மட்டும் ஃபோக்கஸ் ஆயிருக்குது. நெஹேமியா உடைய அந்த அன்பு தியாகம் கலந்ததாய் இருந்தது. அவன் தன்னை வெறுத்து தன்னுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு இந்த வேலையை அவன் செய்து முடித்ததினாலே, அநேக ரிஸ்க் அவன் எடுத்ததினாலே அவன் தேவனுக்கு அதிக காணிக்கையை செலுத்தினான். அதனாலதான் வந்து தாவீதுடைய அந்த கோலியாத்தை வீழ்த்தின அந்த செய்தியை யோனத்தான் சவுலுக்காக சவுல்கிட்ட போய் சொல்றான். என்ன சொல்றான்னா, தாவீது அன்னைக்கு கோலியாத்தை வீழ்த்தின காரியங்கள் மிகப்பெரிய காரியம். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, உனக்கு ராஜாவாகிய உனக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவன் செய்த காரியம் ரொம்ப பெரிய காரியம். ஏன் ஏன் இது ரொம்ப பெரிய காரியம்? ஏன் ரொம்ப பெரிய காரியம்னா, அதுவே அவனுடைய ரிஸ்க் இருந்தது. அவன் உயிரை கையில் பிடித்து கொண்டு அதை செய்தான். செத்துடுவோம், கொஞ்சம் அசந்தால் அழிந்து போய்விடுவோம், அந்த மாதிரி வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து. தடைகள் இருந்தாலும், அவனுக்கு பயிற்சி எதுவுமே இல்லாவிட்டாலும், அவன் அந்த பேஷனோட செய்ததினாலே அவன் எல்லாரையும், யோனத்தான் தண்ணியும் சொல்றான், என்னை விட அதிகமாய் செய்தான், எல்லாரையும் விட அதிகமாய் செய்தான், உன்னை விட அதிகமாய் செய்தான். அதனாலதான் அந்த கும்மி அடித்து பாடுகிற அந்த ஜனங்கள் ரொம்ப அற்புதமாய் பாடினாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது அதுக்கு மேல. நமக்கு வருகின்ற தடைகளும் பிரச்சனைகளும் நமக்கு இல்லாமல் இருக்கும் காரியங்களும் தான் நம்ம எந்த அளவிற்கு அதிகமான ஒரு காணிக்கையை ஆண்டவருடைய பாதத்திலே வைக்கிறோம் என்பதை தீர்மானிது. என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில சேலஞ்சே இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், திரளான செல்வம் எனக்கு இருக்கிறது, அதுல ஒரு பகுதியை எடுத்து அவருக்கு கொடுக்கிறேன், இது ஒரு பெரிய காணிக்கையாகாது. என் வாழ்க்கையிலே பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், வேதனைகள், துக்கமற்ற இரவுகள், என்ன நடக்கும் என்றே எனக்கு தெரியாது, கண் விழிப்புகள், எல்லா பிரச்சனைகள் மத்தியிலே நான் அவருக்கென்று செய்யும் காரியங்கள், அவருடைய நாம மகிமை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கும் போது, அதற்காக நான் காரியங்களை செய்யும் போது என்னுடைய வாழ்க்கையின் காணிக்கைகள் பெரிதாயிற்று. எப்பவுமே கவனியுங்கள், மனிதர்களுக்கும், அவரை நேசிக்கிற மனிதர்களை நான் சொல்லுகிறேன், மனிதர்களுக்கும் தேவனுக்கும் மகா பெரிய போட்டி நடந்து கொண்டே இருக்கிறது, அன்பின் போட்டி. யார் அன்புல? அப்கோர்ஸ் நம்மளால வந்து நிச்சயமாய் அவருடைய அன்பை வந்து நம்மளால டிஃபீட் பண்ணவே முடியாது இல்லையா? அதான் யாக்கோபு நினைச்சான். அவன் என்ன நினைச்சான்? தேவனை மேற்கொள்ளலாம்னு நினைச்சான். ஆனா தேவனை அவன் மேற்கொள்ள முடியல இல்லையா? அப்படி போராடுறான். அப்படி நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் போகக்கூடாது, நான் அன்பிலே உண்மை வென்று விடுவேன். சில சின்ன பிள்ளைங்க அப்பாவோட சண்டை போடும், நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது, அப்பாவோட சண்டை போடும். அப்ப அப்பா வந்து சண்டை போடுற மாதிரி நடிப்பாரு. சின்ன பையன் வந்து ரொம்ப வேகமா தன்னுடைய சக்தியெல்லாம் வச்சு அப்பா வந்து வெற்றி கொள்ளலாம்னு நினைப்பான். இது வந்து ஒரு அன்பின் போட்டி. இது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும், ஆனா அது காம்படிஷன் கிடையாது. ஏன்னா நம்ம ஈக்குவல் கிடையாது இல்லையா? அதே மாதிரி அப்பாவும் பிள்ளையும் ஈக்குவல் கிடையாது. ஆனா இந்த அன்பின் போட்டியிலே கடவுள் தான் வெல்வாரு, சந்தேகமே இல்லை. ஆனா அந்த போட்டி எந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்கிறது என்பது தேவனுக்கு அது சந்தோஷமா இருக்கிறது. தேவன் அதுதான் வந்து எதிர்த்து போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை விட மேன்மையான பலியை செலுத்த. என்ன வித்தியாசம் பாருங்க, எல்லாம் மெட்டீரியல் தான் இல்லையா? ஆனா அந்த விசுவாசம் இருக்கும்போது அதுல வந்து எவ்வளவு விஷயம் இருக்கு. அது வந்து ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை, அவர் இதை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு நல்மனம். அது வந்து அது அந்த விசுவாசத்தோடு வந்து அந்த
காணிக்கை எடுத்து அந்த பலியை எடுத்து அவரிடத்தை கொடுக்கும்போது அவருக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் எவ்வளவோ தடைகள் இருந்தும் அவங்க செய்து முடிக்கிற அந்த ப்ராஜெக்டை பார்க்கும் போது அவர் இனிது என்று சொல்லி அவருடைய நெஞ்சம் மகிழ்மா. வேதத்துல அப்படிதான் போட்டிருக்கு இல்லையா? ஒரு கூட்ட மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் பசியா இருந்தேன் எனக்கு வந்து நீங்க உணவு கொடுத்தீர்கள், நான் தாகமா இருந்தேன் எனக்கு நீர் கொடுத்தீர்கள், இல்லையா நான் சிறையில் இருந்தேன் என்னை வந்து பார்த்தீங்க. அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, எப்ப செஞ்ச ஆண்டவரே, இதோ இவங்களுக்கு செஞ்சதை நீர் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அவ்வளவு அன்பாய் அவர்கள் தன்னுடைய ராஜ்யத்திற்கு அழைத்து கொள்ளுகிறார். ஒவ்வொரு காரியமும் எவர் மோசமாய் நமக்கு விரோதமா எதுவும் செய்தாலும் நாம் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தை மாத்திரம் போக்கஸ் பண்ணி கட்டி கொண்டு இருப்போமானால் அவருடைய திவ்ய சுவாபத்தினாலே நம்ம ஏற்றுக்கொள்ளும் காட்சி அற்புதமான திவ்ய காட்சியை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அது விசுவாசத்தோடு நாம் காண்போம். ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக நாம் நிற்கும் போது பர்சனலா இருக்கலாம், இல்ல அலுவலகத்துல இருக்கலாம், ஜாப் காரியங்களில இருக்கலாம், வேற நிறைய காரியங்கள், ஹெல்த் சேலஞ்சஸா இருக்கலாம், ஆனா எல்லா தடைகளையும் அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நாம் சகித்துக் கொள்கிறோம், அதை அன்போடு ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய விசுவாசத்தினாலே ஒன்றின் பின் ஒன்றாக நெகேமியா கடந்து சென்றது மாதிரி கடந்து வருகிறோம். அந்த கடக்கும் போதெல்லாம் தேவனுடைய இதயத்திலே அவருடைய அன்பு பொங்குவதை நம்மால் உணர முடியும். நான் நிறைய நேரம் என்னுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன், நிறைய கம்ஃபர்ட் வரும்போது இருக்கும் தேவ சந்தோஷத்தை விட பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் போது எனக்கு இருக்கிற சந்தோஷம் அதிகமா இருக்கிறதை நான் பார்த்திருக்கேன். இது என்ன காரணம் இருக்கு? என்ன காரணம் என்றால் அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் இதற்கெல்லாம் அதிகமாய் பலனை என்னுடைய வாழ்க்கையில கொடுப்பார் என்ற நம்பிக்கை. அது ரொம்ப வந்து அது வந்து உண்மை என்பது அந்த அந்த காரியம் என்னுடைய இதயத்திலே வரும்போது என் இதயம் சந்தோஷத்தினாலே பொங்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில நெகேமியாவுடைய ஆட்டிடியூடு இருக்கிறதான்னு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில என்னை மாதிரி ஒரு மனுஷன் பயப்படுவானோ? ஏன் பயப்பட மாட்டான்? ஏனென்றால் அவர் பயப்படாதேன்னு சொல்லிட்டாரு என்கிட்ட. என்னை மாதிரி ஒரு மனுஷன் ஓடி போவானா? நான் ஓடி போக மாட்டேன். ஏன் ஓடி போக மாட்டேன்? ஏன்னா அவர் என்னை அப்படி சொன்னார் இல்லையா? ஆபிரகாம பார்த்து சொன்னார், நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாயிருக்கிறேன்னு சொன்னார். அவர் எனக்கு கேடகமாயிருக்கும் போது, அவர் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் போது, அவர் என்னை பலப்படுத்தி இருக்கும் போது நான் மறைந்து பொழிந்து போவேனா? நான் ஓடி போவேனா? ஓடி போக மாட்டேன், தைரியமாக இருப்பேன். அப்படிதான் நெகிமியா இருப்போம், அப்படிதான் நம்ம இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த வசனங்களுக்காய், இந்த திவ்ய வசனங்களுக்காய் நன்றி சுவாமி. தொடர்ந்து எங்களோடு இடைப்படும், கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும், கேட்க போகிறவர்களுக்கும் கிருபிகளை தாரும், உண்மை அறிந்து கொள்ளும் கருவிகளை தாரும். உண்மை ஆண்டவரே நெகிமியா மாதிரி பேஷனட்டா பின்பற்ற உதவிச்சதிலும் தடைகள் ஆண்டவரே கம்ப்ளைண்ட் எது வந்தாலும் அதை ஆண்டவரை எண்ணாம உண்மையே நோக்கி இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்லதுதான். ஆமென், ஆமென், ஆமென்.